கோபி தரித்தவரே நாராயண நாராயண கோபாலனவனிதன் பால்கடல் வாசகமே நாராயண நாராயண பச்சமாலயம் பெறும் ஏ மாயனும் கோபால தொலைதன் கூட வாழ்க ஏ அத்தாங்களை தரந்து என்ன ஆயனாரே எம்பெருமா என்ன சுடலையுடன் கூட வாழ்க ஏ மத்தியான உடையதுதான் இந்த மாயாண்டிக்கு நடக்குதையா மாயாண்டி உடவாக மாய எம்பரும் அவாரே ஆய சொடரையுடன் உடவாக துவராபதி எம்பருமா ஏ பட்ட நாமம் பதினெட்டுமா இத்தராம இருபத்தொன்னு அந்த எம்பெருமா மாயவனோ தங்கி சக்கரங்கள் கையிலெடுத்து தாமோதர எம்பெருமா அலைகடல் விட்டல்லவோ கொல்லப்பட்டு கொட பிடித்து ஏ பாதரிச்ச மாட்டி உண்டு சங்கு சக்கரமோ நல்ல வில்லெடுத்து அன்படுத்து பச்சை நிறம் ஏனியை பவளம் போல பல்வொழி பச்சை மாலை எம்பெருமா அன்னம் போல நடை நடந்து ஆசார கைகளில் ஆண்டி கூட பார்க்க எம்பெருமாவாரே மாயாண்டி தான் கொடைவாக மாய எம்பெருமாவளி நடந்த அந்த திருப்பாக்கடனை கடந்த ஏ திருமாள் கோபாலனா மாயாண்டி வாசலுக்கு ஏ மதிய கொட நடக்குதையா மத்தியான கொடையாதிர ஆண்டி கோமாரம் கொண்டல்லவோ அங்கே ஆடுதாரே சிவபேருமா வாய சொடர கோமாரம் கொண்டல்லவோ ஆண்டவனோ ஆடும் போது சுடலையுடாசரில அந்த எம்பெருமாவாரே
துட்டு வல்லாண்ட பச்சவாயம் பேரமா போட்ட வல்லாட்ட எடுக்கலைய பாதரச்ச களத்தலைய ஏ மாயாண்டி வாசலையில மாயங்குவாபாலனிக்காயா மாயாண்டி சுடல தெய்வம் கல் சிலையா இருப்பவர் தான் அங்க கலகலன்னு சிரிச்சாரு ராய மாமனோட முகத்தை கண்டு இந்த மருமகன் தான் பேயாண்டி ஏ மந்திரையா இருப்பவர் தான் அங்க மண்டைய ஆட்டுறாரு தாய் மாமனை கண்ட போல இந்த சுவாமியான சுடலை தாய் மாமனை கண்ட போல அங்க தானமெல்ல சிரிச்சாரு கண்ண மாயாண்டி வாசல்ல வந்து மாயனுடைய வாசல்ல வந்து மாயனான எம்பெருமா வந்து நிக்கார். ஆண்டி கோயில் கூட நடக்கு ஆண்டவன் சிவபெருமான் ஜாமி ஆடுதாரு ஆடுத ஆட்டத்தை பார்த்தேன்னா சிவபெருமான பிடிக்க முடியல மாயாண்டி கோமாரம் கொண்டு வல்லது கையில வல்லையம் இருக்கு ஒரு கையில பந்தம் இருக்கு ஆமா அரை சலங்கு வல்லையம்லாம் மாட்டிருக்காரு சிவபெருமானுக்கு அத்தனை சலங்கையும் மாட்டி எடுத்து வைக்கும் காலுக்கு எருக்கலம்பு சல்லடம்பு மாதலம்பு சல்லடம்பு அத்தனை ஆன பந்தத்தை கையில எடுத்து மாயாண்டி மத்தியான கொடைக்கு சிவபெருமான் ஜாமி ஆடி மையான கரையை ஏற்றி பார்த்து நிக்கிறார். மையானம் போனோமா வேண்டாமா ஏ மத்தியானம் கூட ஜாமி ஆடுதாம நம்ம மாப்பிள்ளைக்கு போய் கொடைக்கு சொன்னமே வேட்டி கிட்ட வந்திருக்கானா அவந்த வேட்டியை கெட்டதுக்கு ஆள் வேணுமா பாம்பதுல எனக்கு ஆளாரும் பொருட்கள் என்ன பிடிக்க ஆள் இருக்க முதல்ல பக்கத்துல ஒரு மண் சட்டியை வச்சிருக்கியாது ஆமா அதுதான் முட்டெலும்பு பிறகு அந்த மண் சட்டி அதை கொண்டாந்து அந்த எலும்பு பிறகு கொண்டாந்து வச்சா அவ்வளவு அதுக்காக பக்கத்துல வல்லையன் கையில கப்பற இருக்கு உனக்கு முட்டலும் வந்து முறுக்கு மாதிரி என்று சிவபெருமா ஆளாளி போட்டு ஆடிக்கிட்டு இருக்க நேரம் அந்த தருணத்திலே என்பெருமான் அவனித கண்ண மாயாண்டி வாசல வந்து நிக்கார். பச்சை துண்டு வல்லாட்டு போட்டு வல்லாட்டு கையுமாக சங்கு சக்கரத்தோடு பாதரட்சம் ஆட்டி தாமோத எம்பெருமா வந்து நிக்கும் போது மாயாண்டி பாக்கார். நம்ம மாமன் கொஞ்சமாவது நம்மள மருமகனும் ஒரு மதிப்பு கொடுக்காராம். காலம் மாறிட்டு இப்பமெல்லாம் அந்த காலத்துலதான் மாமனை கண்டு மருமக மதிச்சிருந்தாங்க இப்ப மருமகனை கண்டு மாமன் தான் மதிக்கணும். வயதான காலம் இல்லையா எங்களை கண்டு நீங்க தான் கண்டிப்பா அத மாதிரி என் பெருமான் அவனித கண்ணனை ஏறிட்டு பார்த்தாரு. மாயாண்டி என்னதான் மாமா வந்துட்டாவல வாங்க மாமான்னு வரவேற்பு கொடுத்து அந்த மண் சிலையானது அப்படி மண்டை ஆட்டுதாரு. ஆமா ஏயா கல்லு சிலையா இருந்த சுடலை அப்படி கல கலான்னு சிரிக்க உடனே எம்பெருமானும் ஈசன் சுடலைக்கு பல வரங்களை கொடுத்து அவரும் ஒரு ஓரத்துல ஒரு சிம்மாதனத்தை கொண்டாந்து பார்வதி அண்ணனை கண்டா. அது வரைக்கும் கொடைக்கு போய் சொல்லல அண்ணா அண்ணன் கோயிலுக்கு வந்தது அண்ணா எப்ப வந்தியோ அண்ணி மயங்கெல்லாம் சும்மா இருக்காவளாம் அப்படின்னா அண்ணனாரே என் பெருமானுக்கு ஒரு ரத்தன சிம்மாதானத்தை கொண்டாந்து போட்டு அண்ணாச்சி நீங்க இருங்க உட்காருங்க அவ அண்ணனை கண்டதுதான் சிவபெருமான யார்கிட்ட பாக்கல கூட பிறந்து தங்கச்சி இல்லையா ரத்தம் சொல்லும்
உடனே ஆதிபரா சக்தி அப்படி உருண்டு பிறண்டு அண்ணனுக்கு வரவேற்பு கொடுத்ததும் எம்பெருமா என்னதார் நம்ம இல்லாம கூட எப்படி நடக்குன்னு பாப்போம். இருந்தாலும் அவருக்கு ஒரு வருத்தம், நம்ம தங்கச்சி வந்து ஒரு வார்த்தை நம்மள கொடைக்கு அனுப்பிட்டா, நம்ம அத்தான் தானே நம்மள கொடைக்கு போட்டிருக்காவோ, சரி நம்ம இல்லாம எப்படி கொடை நடக்குன்னு பாப்புமே என்று எம்பெருமானும் அந்த சமுதாயத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த மாயாண்டி சொல்லலை கேட்கார், ஏ அப்பா ஆண்டவனே இது மத்தியான கொடை எல்லாம் மத்தியான கொடைக்கு இந்த மாயாண்டிக்கு எனக்கு நரப்படி தருவியானார். என்ன நரப்பலி கட்டுட்டான், நரப்பலிக்கு எங்க போவப்பா என்று சிவபெருமான் நரப்பலி கேட்டதும் சிவபெருமான் சாமியாரத தேவரெல்லாம் ரொம்ப சுத்தி சூழ இருந்து ரொம்ப அதிசயமா பார்த்தாங்க. ஆண்டவனே இந்த ஆட்டம் ஆடுதார, உலகத்துல போய் பூலகத்துல மாயாண்டி அப்படி எவ்வளவு சேட்டை பண்ணுவாரு என்று மாயாண்டி கொடைய தேவர் மூவர்லாம் சுத்தி பார்த்தாரு பாருங்க. மாயாண்டி மத்தியான கொடைக்கு நரப்பொழி கேட்டது கைலாசத்துல ஒரு கோயில்ல ஒரு கூட்டம் கிடையாது, அவரவன் ஒவ்வொருக்கும் பின்னால அப்படியே வீட்டை பார்த்து ஓட ஆரம்பிச்சான் என்று ஆண்டி மாயாண்டி கேட்க நேரம் சிவபெருமா என்னதாரு நாம மக மாயாண்டி நரப்பொழி கேட்கான என்ன வழி பண்ணுவோம் என்று ஏதாய சங்கரன் தான் சிவபெருமா தெய்வ ரொம்ப ஊர்வசி ஊர்வசிய வரவழைத்த ரொம்பையோடு மேனகையோ ஏதாய மாயாண்டி வாசல அங்க நடனமாக ஆடுதாரே ஆடும் போதேண்டி தன்னிதானத்து தெரிச்சுலையா அந்த சிலம்புல பிறக்கானு தெய்வ நல்ல கனியாரும் வலது கை மேய்முகமும் எனது கை மணிமகிடம் மணிமகிடம் கையுமாக அங்க தெய்வ கனியா பிறக்காரே ஐயா மணிமகிடம் கையுமாக ஏ தெய்வ கனியா பிறந்தாரு மாயாண்டி சொல்ற கேட்ட மத்தியான கொடைய வீர மணிவகுடம் தட்டணுமே அவர் மாடம் பூசை நடத்தணுமே அப்ப தெய்வ கனியா இடம் அறிகிறே எம்மகன கேளு அப்பா மாயாண்டி சொல்ற கேட்ட நீ முன்னோடும் பிள்ளையாக முத புள்ள நீதாண்டா உனக்கு என்ன வார வேணா ஐயா தெய்வ கனியா இடம் அறிகிறே அந்த சிவபெருமான் கேட்காரு அப்போ தெய்வ கனியா சொல்லுதாரு ஐயாவே பகவானு அருமை பிள்ளை எந்தனுக்கு முண்டனைக்கு போட்டதோரு படப்பு எனக்கு வேணும் கலைகையில போட்டு இருக்கும் அந்த கருஞ்சாவ எனக்கு வேணும் செவனுக்கு வெட்டுகிற செவனுக்கு வெட்டுகிற அந்த செங்கிலாயும் எனக்கு வேணும்
வலது கையில பேய் முகமும் இடது கையில மணிமகுடம் கையோடு சிலம்புல கால் சிலம்புல பிறந்தனால தெய்வக்கனியா பிள்ளை. ஆண்டி மாயாண்டிக்கு நீ முன்னோடும் பிள்ளையாக முத பிள்ளை நீதான். மாயாண்டிக்கு என்ன பணியோட பண்ணணுமோ அத்தனை மணியோடையும் மாயாண்டி மாணிக்க கையில விட்டு பூலோகம் போகும்போது நீ முன்னால போ. அதனால சுடல ஈசனுக்கு பணிவிட பண்ணதுக்காக நீ பிறவி செஞ்சிருக்கம்பா. கால் சிலம்புல பிறந்தனால உன் பேரு கனியா என்று பேராமத்தை கொடுத்து உனக்கு என்ன வர வேணாலும் இங்க வச்சு வாங்கிக்க நான் தந்துடுறேன் என்று ஆண்டவன் கேட்கும் போது இந்த தெய்வ கனியா பிள்ளை கேட்கலாம். அன்னைக்கு எத்தனையோ வரத்தை கேட்கலாம். இவர் கேட்காரு ஆண்டி மாயாண்டி சுடலைக்கு முண்டருக்கு போறது பாருங்க முன் படப்பு அந்த படப்பு போய் ஆண்டு கொடுத்துருங்க. இது போதுமா மத்தியான கொடைக்கு ஒரு சாவை கொடுத்தாச்சு சோலை குடிச்சுட்டா அத்தனை வாங்கி யாண்டி மாயாண்டி கேட்கிறார் ராய மத்தியார கொலையாரே ஏறு மாயாண்டி சொல்லக்கேதான் மதிய கொடை நடக்கும் தெய்வரல்ல கனியா ஆடம்புத நடத்த போ செஞ்சுடற மாயாண்டி இருபத்தொரு இளவர் இருபத்தொரு ஆய இருபத்தொரு இளவர் அழகு இலையோடு வளர்த்தோர் எதிர்பார்த்திருக்காருடலமாயா இலையோடு பலத்தோ எதிர்பார்த்திருக்கும் போது தெய்வ கனியா மாயாண்டி சுடலகு முழங்கைய வெட்டுதா மூணு சொட்டு ரத்தமா முதலாவது சொட்டு ரத்தம் மூட்டிக்கு எரியுதா இரண்டாவது சொட்டு ரத்தம் நெத்தியில பொட்டு வச்ச மூணாவது சொட்டு ரத்தம் இருபத்தொரு சொட்டு இலையதிர ஊத்துதார் ஈச மக மாய இலையோடு பலத்தோடு எப்பம் அது ஏ கோவக்கார சுடராய் இலையோடு பலத்தோடு அப்பமாது போடுதானே ஈசன் மக மாயாண்டி இலையோடு பலத்தோம் ஏப்பம் போட்டு வேலை ஒரு பிடியா ரிசி ஓலை கூடுதல் மையான கரையில் ஓலை கூடுத குள்ளாய செஞ்ச அவரத்தம் போட்டு பண்டி குட்டி ரத்தம் கணத்தோடு சாதமாது கணந்து மல்லையு ஐயா பச்சரத்தம் குடித்தேட்டாயேதான் பச்சரத்தம் குடித்த போதே உடல மயங்கி கீழே விழுந்தேட்டாரு எப்ப பேச்சுமில்லை மூச்சுமில்லை அந்த மாயாண்டி கோமாரங்க மகாதேவன் சிவபேருமா பச்சரல்ல ரத்தத்தோடு பகவான் மதிமயங்கி விழுந்துட்டாரு கோமாரம் கொண்டு
சிவபெருமான் ஜாமி ஆடும் போது தெய்வக்கனியா பிள்ளை முழங்கைய வெட்டி 21 இலபரத்தி மாயாண்டி வரிசையா வச்சிருக்கார். 21 மாடனும் இலையோடு பழத்தோடு எதிர்பார்த்திருக்காரு. முழங்கைய வெட்டி முதலாவது சொட்டு ரத்தம் மும்மூர்த்திக்கு எரிஞ்சார் ஆகாயத்தில். ஆமா, இரண்டாவது சொட்டு ரத்தம் நெத்தியில போட்டு வச்சார். 21 சொட்டு ரத்தம் 21 இலையில ஊத்தும் போது அப்படி இலையோடு பழத்தோடு ஒரே யாப்பம் போட்டார். இலையோடு பழத்தோடு ஏப்பம் போடுறதும் பச்சை ரத்தம் குடிச்சாருப்பாங்க. யாரு சிவபெருமான் தானே கோமரத்தாடி, பச்சை ரத்தம் குடிச்சதும் அப்படி மயங்கி ஆண்டன் கீழே விழுந்தார். உடனே சத்தியான பார்வதி போய் சிவபெருமான உருட்டி பெரட்டி பார்க்க பேச்சு மூச்சு இல்ல. பலிகாரம் கோமாராடி பகவானுக்கு மோசம் வந்துட்டு, என் மக மாயாண்டி கோமாரத்தை போய் சிவபெருமா ஆடணுமா, பரநேரி கீழே விழுந்த மாதிரி பச்சை ரத்தம் கைவெட்டு முடிஞ்சதும் கடவுளுக்கே மோசம் வந்துட்டு என்று ஆதி சத்தியான பார்வதி ஓடி போய் சிவபெருமான உருட்டி பெரட்டி பார்க்க பேச்சு இல்ல மூச்சு இல்ல, அப்படி மயங்கி பெண மாறி உருள்ந்து கிடக்க. அந்த தருணத்துல போய் ஆதிசக்தி பார்வதி ஆபத்து வந்துட்டு பாருங்க, அண்ணனை போய் கால பிடிக்க, பார்வதி என்ன கொடைக்கு கூப்பிட்டியா, ஒரு வார்த்தை எனக்கு ஆபத்து இடைஞ்சு வந்தது, என் முன்னால வந்து ரெண்டு சொட்டு நீலக்கண்ணீரை வடிக்கிய, உன் கணவருக்கு பேச்சு முச்சு இல்லைன்னா உனக்கு ஆபத்து வந்தா நான் காப்பாத்த வரணும். அப்படியா, அந்த காலத்துலதான் மச்சினன் தைவு இருந்தா மலையேறி புழைக்கலாம் இருக்கான். உருட்டி விட்டுருவாங்க. அத மாதிரி அண்ணா என்ன எத்தனை இருந்தாலும் என்னுடைய கணவருக்கு எப்படியோ பேச்சு முச்சு இல்லாம மயங்கி இருக்கார். அந்த மயக்கம் தெரியணும் அண்ணா என்று ஆதி சக்தியான பார்வதி போய் என் பெருமானுடைய நவனித கண்ணை திருவடியிலே வணங்கும் போது என் பெருமான் சொல்றார், பார்வதி என்ன கொடைக்கு நீ கூப்பிடாத காரணத்தால பொட்டு மேளத்தோடு வந்து ஆத்துல இருந்து நீ கிறகெடுக்கணும், எடுத்து ஒரு முழு தேங்காய் வைத்து மாங்குளம் உரிச்சு உன்னை பாதுகாக்க நம் பச்சமால் என் பெருமான் பச்சை கிளியா வருவோம் போ. அன்னைக்கு கொடைக்கு வந்து நீ கூப்பிடாம இருந்தனால இன்னைக்கு என்ன சுமந்து தான் நீ வரும். அந்த கிளி யாரு? அதான் என் பெருமான் அவனித கண்ணு. அப்படி கிளி வடிவத்துல வந்து சிவபெருமா மயங்கி விழுந்திருக்காரு பாருங்க. அந்த குடத்துக்குள்ள தலைய முக்கி சிவபெருமானுக்கு என் பெருமாள் தொளிச்சார், தண்ணி தொளிச்சார். தண்ணி தொளிச்சது சிவபெருமானுக்கு மயக்கம் தெரிஞ்சிருது. பதவி முடிச்சாரு, பக்கத்துல பாக்காரு மாப்பிள்ளதான் நிக்காரு. அதனால இந்த மாயாண்டி வாசல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிலையை வாங்கணும். ஆமா, சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே உருவத்துல இருக்கணும். மாப்பிள, நான் சிவன், நீ சிவன் அணிந்த பெருமாளாக, ரெண்டு பேரும் சிவன் அணிந்த பெருமாளாக காட்சி அளித்தார்கள். அவர்தான் அப்போ ஆண்டவன் எம்பெருமான் சொல்றாரு, அத்தான் எனக்கு பச்சரிசி சாதம் தான் பிடிக்கும், மாமிசம் எல்லாம் எனக்கு ஆவாத, உமக்கு வேண்டாம் விட்டு நான் பாத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா மாப்பிள, சிவபானன் அணையாத பச்சரிச்சை நீர் சாப்பிட்டுக்கணும். அந்த செங்கடாயை நான் பாத்துக்கிட்டு. அதனால சிவனை அணிந்த பெருமானாக என் பெருமான் அவனித கண்ணனும் சங்கரனான சிவபெருமானும் காட்சி கொடுத்து அந்த மாயாண்டி சொடல கேட்டான். பொங்கலேட்டு பொங்க பாரு சுவாமி முன்னார வைத்து அருங்க கோவக்கார சொல்ல கேட்டா பூவாரா
வாயாலங்கார பூஜையாது ஆண்டி சொடரைக்குத்தான் நடக்குதைய அணி வைத்து மாலை சாட்டி மாலையா பீடத்துக்கு அங்காளி பூ மாலை போட்டு மாயாண்டி சுடலைக்குத்தான் ஏ வேம்பேடி சுடலைக்குத்தான் ஏ செங்கலத்து மாயாண்டிக்கு அங்காளி பூ மாலை எல்லாம் பொங்கலிட்டு மாலை வைத்து மாவன் சுடரை கீதான் பிச்சு இப்பு மாலை ஏறாம் ஆனை ஓல மாலை ஏறாம் எட்டாத வீரத்துக்கு உலகி அணி வைத்து மாலை சாத்தி மாலை சாத்தி பொங்கலிட்டு இந்த மாயா ஆண்டி சுடரை கீதான் மங்களமா நடக்குறை ஆண்டி கைலாச மலையிலே ஆண்டி மாயா ஆண்டி கூட வாசல்ல ஆண்டி சுடலைக்கு பூவால மூந்தி கருக்கல்ல செவ்வாய்க்கிழமை இந்த தேரத்துல பொங்கல் இட்டு அலங்காரம் பண்ணி சாமிக்கு பூமாலையா அலங்காரம் பண்ணதா அங்க அங்க யார் அலங்காரம் பண்ணதா ஆணி கைராசமலையே சிவபெருமா மாயாண்டிக்கு அலங்காரம் பண்ணதாரு இந்த அவனி பூலோகத்துல பேசும் தெய்வமாக விளங்கக்கூடிய தெங்கலத்து நகரத்திலே வாழக்கூடிய வேம்பணி சுடலைக்கு நமது அருமத்திரு அண்ணாச்சி அபிஷேகப்பட்டி நகர நகரத்தை சேர்ந்த சுவாமி வைரவ சுவாமி அவர்கள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி கைலாசத்திலயும் இந்த மாயாண்டிக்கு அன்னைக்கு கைலாசத்துல எப்படி நடந்ததோ அதான் இன்னைக்கு பூலோகத்துல பூவால அலங்காரம் பண்ணி என் பயாண்டி சுடலைக்கு ராய மூந்தி உனக்கு மொத பூசா நடக்குது ஐயா கூட நடக்கணுமே சங்கரன் ஜீவ பெருமா மாயாண்டி சுடலைக்குத்தான் கூட அறியல எப்ப ஒரு ஓட்ட அரிசி வங்கி ஒரு படப்ப போடணுமே 61 கோடி முட்டை அவிச்சு உருட்டணுமே மாயாண்டி கேட்டானே மகாதேவன் சிவபெருமா இந்த மாயாண்டி சுடலை கேட்டான் ஒரு கோட்ட அரிசி பொங்கி உருகிடாய கரிய வைத்து படப்புற கொட்டுதாரே என் பகவான் அவன் சுடலாயா ஒரு படப்ப பார்க்காரே ஜாயாண்டி மாயாண்டி அங்க உருட்டி அப்பம் போடுதாரே சமம் போயா அப்பா ஆண்டவன பெற ஊட்டு வேணும் மாயாண்டி கேட்க தெய்வ நல்ல கனியார் மையான ஓடி வந்து மையான களமதிர ஒரு பிடி அரிசி பொங்கி கூடு சகட்டி
பாட கொடுச கொள்ள எப்ப பிணத்தோடு சாதமாறு இந்த பிரயாண்டி மாயாண்டிக்கு பிணத்தோடு சாதமாறு செஞ்சாவர் ரத்தம் போட்டு ஒரு பன்னி குட்டி ரத்தம் போட்டு சாதத்தில பிணையுதானே தெய்வ நல்ல கனியாரம் ஐயாரம் ஓடி வந்து முதலாவது உருண்டையத்தான் எப்ப வடமுகமா எரியுதானே அந்த வன பேச்சு வாங்குதாரே இரண்டாவது உருண்டையத்தான் முகமா எரியுதாரே எப்ப முண்டம் போய் வாங்குதாரே மூணாவது உருண்ட உருண்ட சாமி சுடலையும் தான் வாங்குதாரே கோபக்காரமாய முதலாவது உருண்ட ஒட்டு வாங்க ஏ செஞ்சுடல ஒட்டு வாங்கிய உரைய ஆண்டி சூடலை கருங்கிட ஒரு பல கண்ணி கோழி ஏ செஞ்சாவ உனக்கு செஞ்சாய் ஒரு பார கடவுள் மக மாயாடு பாலாடு பண்டி குட்டி புலாடு ஏ துவல குட்டி என் பகவன் மக முண்டாய் பண்டி குட்டி ரத்தமா பசுமாலு போல செங்கிடா ரத்தமா ஏனாயிரச்சு கடவுள் மக மாயாடு கருங்கிடா ரத்தமா கரும்பு போல குடிச்சாரே கடவுள் மக மாயாண்டு அள்ளி அள்ளி ரத்தமாறு இருபத்தொரு வரணரை மண்டி போட்டு உட்காந்து மாயாண்டி குடிக்காரே பகவான் கிட்ட கேட்காரு அப்பா பூலோகம் போய்வாரே இந்த பொல்லாத சுடலை தான் எனக்கு சாமந்தப்பி வார வர எப்ப தலையில அடிக்க வரும் நேரம் தப்பி வார வர எப்ப நெஞ்செடி அடிக்க வரும் ஏ வார வர போறவர எப்ப வல்லையத்த அடிக்க வரும் அதே கொல்ல வர மெல்ல அதை கொடுக்க வரங்க அதே கோட அரை கோடி மாயாண்டி வாங்குறாரே அங்க மகளே அவன் கொடுக்காரே ஏ எம்மகன சொல்லறாய் நீங்கட்ட வணங்க நிச்சயமா தந்த போனது போல் போய் வாடா புத்தி உள்ள கண்மணிய கண்மணியே மாயாண்டி சொல்லலா ஐயா வேம்படிதான் மாயா உனக்கு மோந்தேகாரு மொத சாம மொத
பூசை நடக்க ஆண்ட வந்த மாயா ஆன போல அலருதான் எப்படி சூடாராய் அவயம் போட்டு நிற்க கோபக்காரமாயா ஏ வல்ல எத்த கையில் எடுத்த வாச்சருவா ஒரு கை மாயாண்டி சுழலை தலையில குள்ளா தாம்பரக்க மணிய கூட சத்தம் போடுவாரு எப்படி சூடாராய் உருட்டி கண்ணா முடிக்காரு போல அலறுதார் அவைய சத்தம் போடு ஆண்டி சோட அவையம் போட்டு நிற்காரு கையில விட்டு புறப்பட்டார ஏ கண்மணி சுடல ஐயா ஆண்டியார மாயாண்டுதான் மாயாண்டி மாயாண்டி எதிர்க்க படஞ்சா மாயாண்டி சுடலா ஐயா அப்பனே படித்த கதை நாங்கள் பாட ஐயா பச்சை மாட அருள் புரிவா மாயாண்டி குறக்கதைய ராயே மகள நாங்கள் பாடுவதற்கு மங்கை பகவதி அருள் புரிவா ஆண்டியான மாயான் தாயே மகாணி கையில வேண்டு பூலோகம் போனும் என்று புறப்பட்டுதான் தாயாருக்கு தண்டியார் கணக்கு வல்ல கூடாரம் கூடாரம் முன்னர் கோவக்கார சுடல ஐயா கோடிபட பின்னடங்க கொல்ல வரம் மெல்லவா அத கொடுக்க வரம் கெடுக்க வரம் சுடர கோடி வர வாங்குதானே கோவக்காரமாயா தண்டி எல்லாம் கூடாரம் கணக்கு வெள்ள குதிரையோ கூடாரம் முன்னடக்க மாயாண்டி சுடல ஐயா உனக்கு கூடாரம் முன்னடக்க அப்பா குலவப்பட பின்னடங்கு கண்டியலும் வெப்படையோ என் சுவாமி சுடல ஐயா என் கையில அதன் தங்கடம்பு அந்த கடவுள் என்ற விடைகள் பத்து ஊலகம் போனும் என் புகழ் தெரிய மாயாண்டி புறப்பட்டு தவாடாரே அந்த புலோகதான் தேசத்தில பொண்ணு வழி கையில விட்டு அச்சகிரி பருவதம்மா ஆளுங்கிரி பருவம் நிச்சகிரி பருவதம்மா நீலகிரி பருவதம்மா மயணி கைலாசம் தாங்கடந்து கைலாசம் தாங்கடந்து அந்த கருணை சங்கிலி விளக்கு
அலங்காரமாயாள் அட்டகிரி பருவதம்மா, ஆலங்கிரி பருவதம்மா, நிசகிரி பருவதம்மா, நீலங்கிரி பருவதம்மா, வாயுலோகம் வரணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் யமதர்ம லோகம் விட்டு இறைதான உலகம் லோகம் விட்டு ஐயா இறங்குவார சுடல தெய்வம் ஐயா மாயாண்டி சுடலத்தையும் மக்கத்து நகரத்தில் மைதம் பள்ளி வாசலில் மாயாண்டி பார்க்கார் மக்கத்து நகர மாயாண்டி பார்க்கும் போது அதிபதி ஆண்டுவார் ஆறாயிரம் திருக்கள் உண்டு கட்டத்திரு ஆயிரம் கடியத்திரு ஆயிரம் நெத்தத்திரு ஆயிரம் நெடுந்தெரு ஆயிரம் குட்டத்திரு ஆயிரம் புரியத்திரு ஆயிரம் ஆயிரம் தெருகளை ஆயிர லப்பமார்கள் கும்ப அதிபதிய ஆண்டுவார எப்ப லெப்பவுட வாசரு மைதம்பள்ளி தன்னதில உடலமாயாண்டி யாரு மாயாண்டி பார்க்க மனதில என்னதாரு நாம வந்த புதுமையில் நாடும் அறிய இதராட்சியமும் தெரியல தொடர ஈச வந்ததில் உலகமல்ல அறியாத சொடவர் என்று சொல்லி மாயாண்டி மைதம் பள்ளி வாசலேல மூந்தி கருக்கரேல முன்னரப்ப தட்டுதாரு முன்னரப்ப தட்டுதாரு மாயாண்டி மோட்டது ஏற்படுத்துதாரு கைலாசத்தில் நிலைய வாங்கி அங்கிருந்து புறப்பட்டு மக்கள் மைதம்பள்ளி வாசல வந்து ஏறிட்டு பார்க்க ஏயா மைதம்பள்ளி வாசல்ல வெள்ளியால படித்தளம் வெங்கடத்தால திருமது கோபுரமெல்லாம் தங்கத்தால இருக்கு அந்த வாசலை கண்டதும் மாயாண்டி என்னதார் இந்த மக்கத்து நகரத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்கள்ல நாமளும் இங்க வந்த பேரு புகழ் பெருமை வாங்கணும் நம்ம வந்த புகழு நாடு நகரமெல்லாம் அறியணும் என்று மாயாண்டி சுடல மக்கத்தில வந்து ஏனாண்டி மாயாண்டி கோபுர வாசல ஏறிட்டு பார்க்காரு கொடிமரத்தனிக்காரு இந்த வாசல்ல நம்ம பேரும் பெருமையும் வாங்கணுமே என்று மாயாண்டி
அங்கு வர வர போற வர போற போற தங்கி கொண்டாடிக்காரை அடிக்க சாமந்த பிவார மாயாண்டி சுடராய் உங்க தலையில் அடிக்க அட்டா துட்டி பண்ணுவாரு எட்டோட எட்டு நாள் மாட்டரம்மும் ஜெங்காலும் மாட்டரம்மும் ஜெங்கால் மாயாண்டி மன்னவாரி